அன்பு நண்பர்களே அருமை கவிஞர்களே என் உயிரினம் மேலான மக்களே அனைவருக்கும் கவிஞர் திருபாரதி அவர்களின் அன்புகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது கவிச்சிற்பி கவிதை தம்பி அவர்கள் எழுதிய ஐக்கு கவிதையை பற்றி நாம் காண இருக்கிறோம் அருமையான சின்ன சின்னசெல்லத்தை சேர்ந்தவர் ஆசிரியர் பற்றி மேலும் பல குறிப்புகளை வரும் வீடுகளில் நாம் பார்ப்போம் இப்போது அவர் எழுதிய கவிதையிலே அதாவது ஐக்கு கவிதையை பற்றி நாம் பார்ப்போம் கடன் வாங்கி திருமணம் கடன் வாங்கி திருமணம் முதலில் பிறந்தது வட்டி ஆஹா கடன் வாங்கி திருமணம் முதலில் பிறந்தது வட்டி கல்யாணம் ஆயிடுச்சு மொதல் முதல் பிறந்தது என்ன பிறக்கும் குழந்த பிறக்கும் புதுமண தம்பதிகளுக்கு இங்கே அப்படி கிடையாது மொதல் முதல் பிறந்தது என்னென்னா வட்டி அப்படிங்கிறாரு கடன் வாங்கி திருமணம் பண்ணாலே வட்டி தான் பிறக்கும் அப்படிங்கிறாரு வேறு எதுவுமே பிறக்காது அப்படியான ஒரு ஒரு சமுதாய நோக்கில் இது உண்மையில் கடன் வாங்கி திருமணம் முதலில் பிறந்தது வட்டி கவிதைங்க அடுத்தது பாருங்க நிற்கிறது தேர் நிற்கிறது தேர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை ஆகா நிற்கிறது தேர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை இதுவும் ஒரு அருமையான ஆயிக்குங்க அது அடுத்தது பாருங்கள் பஞ்சாய் பறந்தது படிக்கிற கனவு பருத்தி காட்டில் சிறுமி ஆகா பஞ்சாய் பறந்தது படிக்கிற கனவு பருத்தி காட்டில் சிறுமி ஆகா இதுவும் ஒரு அருமையான ஆயிக்குங்க அது பஞ்சாய் பறந்தது படிக்கிற கனவு பருத்தி காட்டில் சிறுமி அருமை அடுத்தது பாருங்கள் குடிக்கிறது மது பல உயிர்களை ஆகா குடிக்கிறது மது பல உயிர்களை மதுவை நம்ம குடிக்கலை மது நம்மளை குடிக்கிது அப்படிங்கிற ஒரு ஒரு அதான் இந்த ஐக்கிய கவிதையில் உள்ள பெசல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அப்படியே திருப்பி போட்டுரும் ஒரு ஒரு கவிதை இருக்குது அப்படின்னா ஒரு ஐக்கிய கவிதை இருக்குது அப்படின்னா அது அப்படியே திருப்பி போட்டாலே முடிஞ்சு போச்சு குடிக்கிறது மது அதாவது நாம் மது குடிக்கிறோம் இது எப்படியே திருப்பி போடுங்களேன் அது ஒரு ஐக்கியம் ஆயிருது குடிக்கிறது மது பல உயிர்களை உண்மையிலே ஒரு அருமையான ரசனைங்க அடுத்தது பாருங்கள் வரப்பு தகராறு வழக்கு செலவுக்கு விற்கப்பட்டது நிலமாக எப்படி பாருங்கள் வரப்பு தகராறு வழக்கு செலவுக்கு விற்கப்பட்டது நிலம் வரப்பு தகராறுன்னு ஒரு வழக்கு போட்டு அந்த நிலத்தை விற்று அதை செலவு பண்ணுற மாதிரி இருக்குது வக்கீல் ஃபீஸ் அவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத உண்மையிலேயே அந்த வக்கீல் வக்கீலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் வந்து அது மறைஞ்சிருக்கு இந்த ஐக்குள்ளே இது மாதிரியான ஐக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் வரப்பு தகராறு வழக்கு செலவுக்கு விற்கப்பட்டது நிலம் அப்படின்னு வழக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா வரப்பு தகராறு வழக்கு செலவுக்கு விற்கப்பட்டது நிலம் வரப்பு தகராறுன்னு ஒரு வழக்கை போட்டுட்டு அந்த நிலத்தையே விற்கக்கூடிய சூழ்நிலை அது அந்த மாதிரி வைக்கலிங்க ஃபீஸ் ஆகுது அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒரு அருமையான ஐக்கு இவர் எழுதின ஐக்குலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐக்குனால் இந்த ஐக்கு தான் இது உண்மையிலேயே ஒரு அருமையான ஐக்கு அருமையான கவிஞரும் கூட கவிச்சிருப்பி கவிதை தம்பி ஆகிய அவர்களுக்கு என் சிறந்த அண்டியை கொண்டு மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான கவிதையோடும் அருமையான புத்தகத்தோடும் அருமையான சிந்தனையோடும் உங்களை சந்திக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு தில்பாரதி மறக்காமல் வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு சோபல் பண்றோம் அதை அடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் உங்களது என்னங்களே உணங்களையும் கீழே உள்ள கமெண்டில் அவசியம் தெரிவுங்கள் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் நன்றி நன்றி நன்றி